ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு குழந்தையே, அழகா விடிஞ்சிருக்கிற இந்த விடியல் போலவே உன் வாழ்க்கையும் துன்பம் கஷ்டம்ங்கிற இருள் விலகி பிரம்ம முகூர்த்தம்ங்கிற அழகான விடியல் ஆரம்பமாகிடுச்சு. பிறகென்ன, பிரம்ம முகூர்த்தம் தொடங்கிடுச்சுன்னா இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நீ என்கிட்ட கேட்ட அத்தனை விஷயங்களுமே இப்போ உனக்கு கிடைக்க போகுது தங்கமே. நீ நடக்குமான்னு நினச்சி காத்துக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களுமே உன் வாழ்க்கையில் உன்னிடம் வந்து சேரப்போகுது. மனசுங்கிறது ஒரு தோட்டம் போல தான். அதில் நீ என்ன யோசிக்கிறியோ, உனது எண்ணங்கள் என்னவாக இருக்குதோ, அதுதான் அங்கு விதையாக இருந்து உனக்கு வேண்டியதை கொடுக்கும் விருட்சிக மரமாக வளரும். உன் மனசுக்குள்ளே நீ மலர்களை வளர்க்குறதும் கலைகளை வளர்க்குறதும் உன்னுடைய விருப்பம்தான். நல்ல எண்ணங்களோட எல்லாருக்குமே நல்லது நடக்கும்னு நினச்சா உன் வாழ்க்கையும் நல்லபடியாகவே இருக்கும். அல்லது பார்க்குற விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுறதோ பழி வாங்குறதோ போட்டி பொறாமையாகவோ உன் மனசில் இருந்ததுன்னா அதுவே விதையாக இருந்து வருகிற விஷயமும் அதுவாகவே இருக்கும். அதனால தான் உன்னை எப்பவுமே நல்லதே நினைன்னு சொல்கிறேன். நல்லவங்கள்லாம் கஷ்டப்படணுங்கிறது இயற்கையின் விதி கிடையாது. நான் எல்லாருக்கும் நல்லது தானே நினைக்கிறேன் சாயப்பா. இருந்தாலும் எனக்கும் என் வாழ்க்கைக்கும் எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குதேன்னு நீ கேட்குறது எனக்கு புரியுது. நடக்கிறது எல்லாமே உனக்கு எதிராக நடக்கிறது போல உனக்கு தோணினாலும் எதுவுமே தவறாக நடக்கவில்லை தங்கமே. கை நழுவி போயிருமோ, நடக்காமல் போயிருமோன்னு நீ நினச்சி பயப்படுற விஷயம் எதுவுமே அப்படி தவறாக நடக்காது. அதை உன் சாயப்பானா உனக்கு உறுதியாக சொல்கிறேன். உன் வாழ்க்கையானது இப்படியே காத்திருந்து காத்திருந்து இதே நிலைமையில் முடிஞ்சு போயிடுமோன்னு தானே பயப்படுற? அப்படி எதுவுமே உன் சாயப்பா நான் நடக்க விட மாட்டேன். உன் கஷ்டமான இந்த சூழ்நிலை உனக்கு நிரந்தரம் கிடையாது. இப்பொழுது இருளை விலக்கிக்கிட்டு விடிஞ்சிருக்கிற இந்த விடியல் மாதிரி உன்னுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக விடியும். உன்னை சுற்றி இருக்கிற இருள் விலகி எப்படி இந்த அழகான பிரகாசமான வெளிச்சம் வந்ததோ, அதே போல உன் வாழ்க்கையிலையும் கஷ்டம் நீங்கி சந்தோஷம் நிச்சயமாக மலரும். நீ பயப்படும்படி எந்த விஷயத்தையுமே அப்பா தவறாக நடக்க விட மாட்டேன். உன் வாழ்க்கையில் எதிர்மறையான எந்த விஷயமும் நடக்காதவாறு பார்த்துக்கொள்வது தான் இந்த பிரம்ம முகூர்த்தத்தின் வேலையே. இந்த பிரம்ம முகூர்த்த நேரமானது எல்லா நல்லதையும் நடத்துறதுக்காகவே நடத்தப்பட்டது. எந்த எதிர்மறையான விஷயங்களும் உன்னை நெருங்கவே முடியாத அளவுக்கு அப்பா உனக்கு கவசமாக இருக்கேன். உன் மனசில் நினச்ச எல்லா விஷயங்களுமே நீ நினச்சது நினச்சபடியே நடக்க போகுது. நீ கேட்டது எல்லாமே உன் மனசுக்கு ஏற்ற மாதிரியே கிடைக்க போகுது. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.